அடுத்தது பிடிஎஸ் கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அடுத்தது விஜய். ஓ தளபதி படத்து பாருங்க எப்படி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஹாட் சீரீஸ் ஓகேங்க. இந்த பாருங்க பைக்ஸு, இந்த 46 விஆர் அந்த மாதிரி இன்னும் ரெடி டு ரேஸு எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா பேர்ஸ் ஜோடி ஜோடியா. ஓ ஓகே ஓகே. இப்போ மிஸ்டர் மிஸ்ஸஸ், மிஸ்டர் கிங்கு குயினு, ஹேர் கிங்கு ஹிஸ் குயினு, அவங்க பிராண்ட் லோகோ போட்டு ஃப்ரீயாக தராங்க. இதில் என்னன்னா இப்போ இந்த மாதிரி போட்டு தந்துருவாங்க ஓகே. அவங்க ஒரு 10 இடத்துக்கு போகும்போது அவங்க பிராண்ட் அப்படிங்க ஆட்டோமேட்டிக்கா பாக்குறவங்களுக்கு எல்லாம் பேச போது எல்லாத்துல பிராண்ட் ரொம்ப சீப்பா அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் குவாலிட்டி இதை இப்படி எத்த பட்டுன்னு முடிஞ்சிருக்கு பாத்தீங்களா, ஈஸியா வந்துச்சு. இதை எடுத்து நம்ம ட்ரை பண்றோம் அவ்வளவு ஈஸியா வரவே வராது. இதெல்லாம் வந்து தமிழ் வேர்டிங், இது ஹைலி செல்லிங் ஓகேங்க. யாருக்கிட்டயும் உங்களுக்கு கிடைக்காது இது. வட போச்சு, மாத்தி யோசி, அதை எப்படி டிஃப்ரெண்டாக எழுதிக்கிறாங்களா, ஐ லவ் பாரதியார், அச்சமில்லை, ஹிப்ஹாப் தமிழா போட்டோ, இதுவும் கடந்த எக்கச்சக்கமாக இருக்கு. தமிழ்நாடுல இருக்கீங்கன்னா ஆல்ரெடி எங்களுக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க, 4-5 பேர் இருக்காங்க. உங்கள் லொக்கேஷன் சொன்னால் அங்கே டைரெக்டாக சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படியே சாம்பிளே வந்து காமிச்சிருவாங்க, சாம்பிளே வந்து காட்டிடுவாங்க. ஆமாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே வந்து பெருசாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் கடைகளில் பார்க்கக்கூடிய அந்த பாப் சாக்கெட்னு சொல்லுவாங்க. நம்ம மொபைலுக்கு பின்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல் ஷாப்லேயும் நம்ம பார்ப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரேடர் கிடையாது, மேனுஃபேக்சரர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப்லேயுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. கேட்குறதே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குது. நம்ம இதெல்லாம் வந்து மார்க்கெட்லேயே நம்ம பார்த்ததில் அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட MD, இவர்கிட்ட எல்லா டீட்டெயில் கேட்டுக்கலாம். ஜி நேம் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. பிரஜுவல். ஓகேங்க. ஸோ நம்ம கம்பெனி வந்து பாப்டாட்ஸ். ஓகேங்க. ஓகேல. ஸோ இந்த ப்ராடக்ட் இல்லை பாப் சாக்கெட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க மார்க்கெட்டில் வந்து. சும்மா எல்லாரும் வந்து சும்மா ட்ரேடிங்காக பண்ணுறாங்க. ஓகேங்க. ஓகேல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிசைன்ஸு 2000-3000 ப்ளஸ் டிசைன்ஸு ஓகே, எல்லா ரன்னிங் டிசைன்ஸாக கிடைக்கும். எத்தனை நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க? 2.5 இயர்ஸ். 2.5 இயர்ஸ். எத்தனை இடத்துக்கு நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க ஹோல்சேல்? சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக போகுது. ஓகே. ஓகேல. நியர்லி 1000 ப்ளஸ் ரீட்டைல் அவுட்லெட்ஸ் ஆல்ரெடி சப்ளை போகுது. ஓகேங்க. அது இல்லாமல் ஹைதராபாத்லேயும் நம்மளுக்கு ஒரு 300 ப்ளஸ் ஸ்டோர்ஸு. இது இல்லாமல் பெரிய பெரிய செயின்ஸ்க்கும் நம்மளுக்கு போகுது. பூர்விகா அந்த மாதிரி பெரிய பெரிய செயின்ஸ்லாம் நம்மளுக்கு சப்ளை. ஓகே. இப்போ இதில் என்னென்ன மாதிரிலாம் பண்ண முடியும்? இப்போ இதில் வந்து பிரிண்டிங் தான் முக்கியம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதில் பாப் சாக்கெட்டுங்கிறது நார்மலாக கிடைக்கும், ஆனால் இதில் வந்து பிரிண்டிங் எல்லாம் பண்ணும்போது நமக்கு சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாகும்ல. இதில் என்னென்ன தான் பண்ணலாம் இந்த பிரிண்டிங்? இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே. ஓகேல. அதில் பிரிண்டட் வந்து ஒரு 3 வெரைட்டிஸ். ஓகேங்க. ஓகேல. அதில் ஒரு ஒரு கஸ்டமர் ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி. சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் அதிகமாக மூவ் ஆகும், சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொம்மை எல்லாம் அதிகம். ஓகே ஓகே. இந்த மாதிரி சரிங்க. இப்போ கஸ்டமைசேஷன் ஏதாவது பண்ண முடியுங்களா நம்ம இந்த இதில் எல்லாம்? தாராளமாக பண்ணலாம். இப்போ பிரிண்டட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்ல குவான்டிட்டி தந்தால் எதில் வேணால் கஸ்டமைசேஷன் பண்ணலாம். ஓகே. இப்போ இதில் வந்து என்ன வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரொமோஷன் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்களா இதை நம்ம? இப்போ சாப்பாட ப்ரொமோஷன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதான் பண்ணுறாங்க. பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் 10,000 பீஸ், 20,000 பீஸ் வந்து அவங்க பிராண்ட் லோகோ போட்டு ஃப்ரீயாக தராங்க. இதில் என்னன்னா இப்போ இந்த மாதிரி போட்டு தந்துருவாங்க ஓகே. அவங்க ஒரு 10 இடத்துக்கு போகும்போது அவங்க பிராண்ட் அப்படிங்க ஆட்டோமேட்டிக்கா பாக்குறவங்களுக்கு எல்லாம் பேச போது எல்லாத்துல பிராண்ட் ரொம்ப சீப்பா அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகும். அந்த மாதிரி கூட நீங்க வந்து ஏதோ ஷாப் வச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு பிசினஸ் பண்றீங்க, அது வந்து ஒரு அட்வர்டைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வாங்கி கொடுக்கலாம். காஸ்ட் வைஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். இப்போ என்னன்னா நீங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றீங்க, மார்க்கெட்ல நிறைய இடத்துல இது கிடைக்குது, வெளியிருந்தெல்லாம் வருதுன்னு வைங்களா. இப்போ அது குவாலிட்டி டிஃபரன்ஸ் ஏதாவது ஒன்று இருக்குங்களா உங்ககிட்ட? ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்க. அதனாலதான் இந்த இவ்வளவு வருஷமா நாங்களும் சஸ்டெயின் பண்றோம். ஓகேங்க. ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா மார்க்கெட் இந்த மாதிரி வரும். என்ன டிசைன்ஸ் நீங்களே பாருங்க, கொஞ்சம் சுமாரா இருக்கும்.
ரேட்டு பார்த்து பார்த்து மக்கள் நிறைய கடைக்காரங்க இது வாங்கிட்டு அவங்களுக்கு அவங்க கடையில் அப்படியே நின்றுடும் ஸ்டாக்கு விற்காம. இதுவே நம்மளது பாருங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா ரன்னிங் டிசைன்ஸாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தமிழ் வேர்டிங்ஸ் அச்சம் இல்லை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. தமிழ் திமிர் ஓகேங்க. அந்த மாதிரி ஒரு டிசைனும் வந்து நாங்கள் கரெக்டாக நல்ல டிசைனர்ஸ் வச்சு சூஸ் பண்ணிட்டு ஒன்லி ஓர்டர் டிசைன் மட்டும் தான். ஓகே ஓகேங்க. இப்போ கடைக்காரனுக்கோ எப்பவுமே ப்ராஃபிட் அப்டேட் பண்ணிடுவீங்க, அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. குவாலிட்டி வைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, இது வந்து நார்மலாக பார்த்தாவே தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கலரே வந்து ஒரு ஃபேட் அடித்த மாதிரி இருக்குது. பிரிண்ட் வந்து இதில் சூப்பராக இருக்குது, நீங்களே பாருங்கள். ரெண்டே பக்கத்தில் பக்கத்தில் அதே போல் இது பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் குவாலிட்டி, இதை இப்படி எத்தா பட்டுன்னு ஒடிஞ்சிடும். ஓகேல, பார்த்தீங்களா ஈஸியாக வந்துச்சு. இதை எடுத்து நம்ம ட்ரை பண்ணுறோம், அவ்வளோ ஈஸியாக வரவே வராது. அது ஒரு பெரிய இது, இது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகேல. இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தானே, ஏன்னா இது வந்து அடிக்கடி நம்ம இழுக்கிறது தான் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணவே போகிறோம். அப்படி இழுக்கும்போது இப்படி கலண்டு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், நல்லாவே இருக்காது. சரி, மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னு சொல்லும்போது யூனிட்ல எங்கேஜி இருக்குது நம்மளுக்கு? யூனிட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனிட் இருக்கு. ஒன்று வந்து இங்கே ராயப்பேட்டாலே இங்கே ஏடிஎம்கே ஆஃபீஸ், ஓகே, அங்கே ஏடிஎம்கே ஆஃபீஸ் ஆப்போசிட்ல இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொன்று ரிச்சி ஸ்ட்ரீட்லேயும் நம்ம ஒரு யூனிட் வச்சிருக்கோம். ஓகே ஓகேங்க, ரெண்டு இடத்துல பண்ணிட்டு இருக்கீங்க. சென்னையில தான் பண்ணிக்கலாம். பின்னாடி ஒரு வாலெட், இந்த வாலெட்ல நம்ம காசு ஏதாச்சும் வைக்கணும், கார்டு வைக்கணும்னா கார்டு அப்படியே நம்ம வச்சுக்கலாம். சூப்பர் சூப்பர் ஓகேங்க. இது வேற என்ன டிசைன் வச்சிருக்கீங்க? வேற இது பாத்தீங்கன்னா இது வந்து கார் ஹோல்டர் ரிங். ஓகேல, இது நான் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி காட்டுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ப்ரீமியமான ப்ராடக்ட்டு. ஓகே ஓகே, இது காரோட அந்த இது மாதிரியே இருக்குல்லங்க, கீ இது மாதிரி. ஆ, இது எப்படின்னா நம்ம ஃபோனில் ரிங்காக கூட யூஸ் பண்ணலாம் இதை. அதுக்கப்புறமா இதை தூக்கிட்டு காரோட ஏசி வெண்ட்டில் நம்ம சொருவிடலாம் வேணும்னா. ஸோ காரில் வந்து நம்ம மொபைல் யூஸ் பண்ணதுக்கு இந்த ப்ராடக்ட். ஓகே, மொபைலை மாட்டினதுக்கப்புறம் இந்த இது ஒட்டினதுக்கப்புறம் இப்படி சொல்லிட்டீங்கன்னா மொபைல் ஹோல்டராகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஏசி வெண்ட்டில் அதை மாட்டி, ஏசி வெண்ட்டில் டேரெக்டாக. இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது என்னது ஜி இதெல்லாம்? இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் ரேஞ்சு. ஓகே, ரிங்கிலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லலாம் இருக்கும் நிறைய லோ குவாலிட்டி ரிங். சரிங்க, இது பியூர் குரோம், குரோம் ரிங்கு, நல்லா ஹெவியாக இருக்கும். கம்மு பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் கம்மு. ஓகேங்க, இது ரிங் டைப்பில் வரும். ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னென்னா ரேட் ரேட்டுன்ட்டு போயிட்டு கம்மியான ப்ராடக்ட் வாங்கிடுறாங்க, அது கம்மி ரேட்டில் தான் விற்க முடியும். அவங்க இந்த மாதிரி ப்ரீமியமாக வாங்கினா நல்ல ரேட்டுக்கு விற்று நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகே, சென்னையோட எல்லா ப்ரீமியம் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஓடுது. ஓகே ஜி, இப்போ முக்கியமான க்வெஸ்சன்ஸ், இப்போ வந்து நம்ம ஹோல்சேல் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, ரீட்டைலும் பண்ணுறோமா? ஹோல்சேல் தான் மோஸ்ட்லி, ரீட்டைலும் கூட கொஞ்சம் பண்ணுறோம். ஓகேல, டிபெண்ட்ஸ், கொஞ்சம் ரீட்டைலில் அவங்க ஒரு மினிமம் ஒரு 10 பீஸ் அந்த மாதிரி போட்டா நம்ம ரீட்டெயிலும் பண்ணலாம். ஓகே, இப்போ ஹோல்சேல்ல மினிமம் பர்சேஸ், ஹோல்சேல் பிரைஸ்க்கு வேணும்னா மினிமம் எவ்வளவு பர்சேஸ் பண்ணலாம் நம்ம? ஹோல்சேல் வந்து மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 3000 அந்த மாதிரி இருந்தாதான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். 2000 to 3000 அவங்க வாங்கினா கரெக்டா இருக்கும். 2000 to 3000 கே வாங்கினா வாங்க போதும். ஆமா, அவ்வளவே போதும். பேசிக்கா நீங்க ஸ்டார்டிங்லயே ஒரு ஸ்டார்ட் அப் கடையே வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 2000 to 3000 கே வாங்கலாம். ஒரு ஒரு அட்டை வாங்கிக்கலாங்களா? ஒரு அட்டை வாங்கிக்கலாம். இதுல எத்தனை
ஏன்னா மினிமம் வந்து மினிமம் சொல்கிறேன் மினிமம் ஒரு 100% ப்ராஃபிட் 100% எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 rupees வாங்க 100 rupees தரலாம் ஈஸியாக விற்கலாம் அதுக்கு மேலே விற்கலாம் அதுக்கு மேலேயே விற்கலாம் ப்ரைஸ் வந்து மாறுங்களா ஒவ்வொரு டிசைன்ஸுக்கு இல்லை ஆமாம் மொத்தம் 12 varieties இருக்குது சொல்லுங்கள் ஸோ அதில் வந்து ஒரு ஒரு வெரைட்டிக்கு ஒரு ஒரு ரேட்டு ஓகே ஓகே அதுக்கேற்ற மாதிரி ஓகே நீங்கள் அந்த உங்கள் பிளேஸுக்கு தகுந்த மாதிரி விற்கலாம் மேக்ஸிமம் வந்து ஒரு 100% ப்ராஃபிட் வச்சு விற்கலாம் ஒரு 50 rupees வாங்குறது வந்து 100 rupees விற்கலாம் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் அதுக்கு 50 rupees வாங்கணும்லாம் கிடையாது சரி இப்போ இங்கே நம்ம கிட்ட நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்கீங்களா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்து கட்டுறீங்களா சரி ஸோ அப்படியே டிசைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஆனால் வந்து எல்லாமே காட்டுறது பாசிபிள் இல்லை முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டியாக உங்கள்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் ஸ்பெஷலாக காட்டுங்க ஜி ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஹார்ட் சீரீஸ் ஓகேங்க ஓகே இதெல்லாம் நல்லா ஸோ வேலண்டைன்ஸ் டேக்கு முன்னாடி போட்டிருந்தா நல்லா மூவ் ஆயிருக்கும் இதெல்லாமே ஸோ இது ரெயின்போ ஓகேங்க ரொம்ப ஹைலி செல்லிங் ஓ இதை வச்சாலே போயிடும் அந்த மாதிரி இது சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாமே பார்க்கறதுக்கே வந்து பயங்கரமாக இருக்குது இது வந்து ஸ்க்ராட்ச் ஆனாலும் உங்களுக்கு பிரிண்ட் போகாது போகாது ஸ்க்ராட்ச் ஆனாலும் பிரிண்ட் ஓகே ஓகே இந்த மாதிரி வச்சுருக்காங்க அடுத்தது பிடிஎஸ் ஓ கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி சைட்லாம் வாங்கி வச்சிங்கன்னா பொண்ணுங்கள்லாம் வாங்கிடுவாங்க பிடிஎஸ் நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க பிளாக் பிங்க்கு எல்லாமே அடுத்தது மினியான்ஸு ஓகேங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரீஸ் சீரீஸாக இருக்குது ஓகே உங்களுக்கு வேணால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம் ஓகே ஓகே சூப்பர் அடுத்தது விஜய் ஓ தளபதி ஓடது பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு எல்லாம் உங்களுக்கு மாஸ்டர் பீஸ்ட்டு எல்லாமே இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் எவர் கிரீன் எப்போ போட்டாலும் ஓடும் பிடிஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும் ஓகே அவங்களோட ஃபோட்டோஸோட வேணும்னா வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஓகே இது எல்லாமே அதே மாதிரி தான் பிடிஎஸ்ஸு ஓகே ரெடி டு ரேஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இது வந்து இவ்வளோ தான் காட்டுறோம் இங்கே ஒரு பல்சர் இருக்குது ஆனால் இன்னும் நிறையமே வச்சுருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து காட்டுறோம் இது பிடிஎஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா பேர்ஸ் ஜோடி ஜோடியாக ஓ ஓகே ஓகே மிஸ்டர் மிஸ்ஸஸ் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கிங்கு குயினு ஹேர் கிங்கு ஹிஸ் குயினு இங்கே பாருங்க இந்த மாதிரி கப்பல் ஓ இது வந்து ரெண்டு இப்படி இருக்கு பாருங்க ரெண்டு மொபைல் ஓகே ஓகே சூப்பராக இருக்குது பாருங்களேன் இது பாண்டா ஓகே இதெல்லாம் வந்து கார்ட்டூன் அனிமேட்டட் சீரீஸு இதெல்லாம் வந்து தமிழ் வேர்டிங்ஸ் இது ஹைலி செல்லிங் ஓகேங்க யார்கிட்டயும் உங்களுக்கு கிடைக்காது இது வடபோச்சே மாத்தியோசி அதை எப்படி டிஃப்ரெண்டாக எழுதிக்கிறாங்க ஐ லவ் பாரதியார் அச்சமில்லை ஹிப்ஹாப் தமிழா ஃபோட்டோ இதுவும் கடந்து எக்கச்சக்கமாக இருக்கு யூனிகான் சீரீஸ் ஓகே ஓகே யூனிகான் கொம்பு வச்ச குதிரை ஓகே ஜி இது இந்த ஐபிஎல்லாம் வச்சுருந்தீங்க அதை கொஞ்சம் காட்டுங்க இங்கே பாருங்கள் ஐபிஎல்லோட இது நம்ம ரெய்னா விராட் கோலி ஏபி வில்லியர்ஸு ரோஹித் சர்மா அந்த மாதிரி டீமோட இது வேணும் சிஎஸ்கே ஃபேனாக இருக்கீங்க மும்பை ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய வரும் இதில் வந்து சும்மா பண்ண 20 இருக்குது இதே மாதிரி நிறைய வச்சுருக்காங்க எடுத்துக்கலாம் இதென்ன ஜி சின்சானா ஆ சின்சான் ஜி ஓகே இங்கே பாருங்கள் சின்சான் சின்சான் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் நிறைய பேருக்கு சின்சான் ஃபேன்ஸாக இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது விஜயோடது எக்கச்சக்கமாக வச்சுருப்பீங்களா இருக்குது தளபதி விஜய் ஓகே விஜய் இதெல்லாம் அது நல்ல மூவிங் மூவிங்கில் இருக்குது ஓகே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் ஜி இதெல்லாம் காட்டுங்க இதெல்லாம் என்னது கேர்ள்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது கார்ட்டூனு ஓகேங்க ஓகே இது அந்த ஒரு இதுலேயே வருது இல்லை சேப்லேயே வருது கார்ட்டூனோட சேப்லேயே வரும் இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி எடுத்து நீங்கள் மொபைலுக்கு பின்னாடி ஒட்டிக்கலாம் அழகாக பார்க்குறது ஆமாம் இது பார்த்தீங்கன்னா டிஸ்க் சீரீஸு ஓகே கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாக இருக்கும் பார்க்க உங்கள் பிளாக் ஃபோன் ஐஃபோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதான் போடுவாங்க இதை போடுவாங்க உங்கள் கார்ட்டூன் அதான் காமிச்சேன் ஆமாங்க அதுலேயே வந்து நிறையா அதுலேயே வந்து இப்போ இந்த இது ரோ ஃபுல்லாகவே வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க நிறையா சரிங்க ஜி இப்போ வந்து இந்த ரா மெட்டீரியல் மட்டுமே நம்மக்கிட்ட கிடைக்குங்களா இது ரா மெட்டீரியல் கூட நம்ம கிட்ட கிடைக்கும் ஓகே இல்லை யார் யார் பிரிண்டிங் பண்ணுறீங்க உங்களுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல் வேணும் பாப் சாக்கெட்டில் எல்லாமே இருக்குது ஓகேங்க ஆல்ரெடி சென்னையில் இருக்க எல்லாரும் வாங்குறாங்க சென்னை தமிழ்நாடுல உங்களுக்கு அவங்களே கூட பண்ணலாம் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம் அப்போ வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகும் அவங்களுக்கு ஆமாம் அவங்க பிரிண்ட் பண்ண போது காஸ்ட் கம்மியாகும் ஓகே ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஏதாவது இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பிளேன்ஸ் இந்த மாதிரி வாங்கிக்கலாங்க பிளேன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்போ இதெல்லாம் எடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் எடுக்கணுங்களா இல்ல அப்படி இல்ல அது 100 பீஸ் பாக்கெட் அப்படி கூட வாங்கிக்கலாம் 100 பீஸ் பாக்கெட்டே வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் வந்து யூனிக்கா இருக்கு இதெல்லாம் என்னது இதெல்லாம் பிடிஎஸ் குட்ஸ் ஜி ஓகே ஓகே பிடிஎஸ் பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் ஓகேங்க சோ அதோட பென் ஓகேங்க அதோட கீ செயின்ஸ் ஓகே ஓகே
BTS keychains. Okay. இதெல்லாம் சும்மா நம்ம பண்றோம். சரியா இதெல்லாம்மே இருக்கு. ஓகே. இதெல்லாம் ட்ரேட் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க வேணா கூட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கேஸ்க்கு ஒட்டற பொம்மைகள் அதெல்லாம் வேணும்னா கூட ஹோல்சேல்ல நீங்க வாங்கிக்கலாம். glitter. ஓகேங்க. ஓகேல. அப்பா சூப்பரா இருக்கு. கலர்ஸ் எவ்வளவு டிஃபரண்டா இருக்கு. வாங்கி வைக்கும்போது கடைக்கே வந்து அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ என்ன இப்போ வாட்ஸ்அப்லேயே நம்ம அனுப்பலாங்களா இவங்களுக்கு? வாட்ஸ்அப்லேயும் அவங்க ஆர்டர் அனுப்பலாம், இல்லை ஃபோன் காலும் பண்ணலாம். டிசைன்ஸ் எல்லாம் இப்போ நான் பர்டிகுலராக ஒரு டிசைன் கேட்குறாங்கன்னா அதில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் இருக்கிறதெல்லாம் அனுப்பிடுறீங்க? கேட்டலாக் இருக்கு, அதை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் தமிழ்நாடுல இருக்கீங்கன்னா ஆல்ரெடி எங்களுக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க, நாலஞ்சு பேர் இருக்காங்க. உங்க லொகேஷன் சொன்னா அங்க டைரக்டா சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ்ஸ் அப்படியே சாம்பிளே வந்து காமிச்சிடுவாங்க. சாம்பிளே வந்து காட்டிடுவாங்க. ஆமா, கடைக்கே வந்து எங்க எக்ஸிகியூட்டிவ் சாம்பிள்ஸ் காமிச்சிடுவாங்க. சூப்பர் சூப்பர். சரிங்க, இப்போ வந்து சென்னையில இருக்கறவங்க யாராவது வந்து நேர்ல வந்து விசிட் பண்ணி நான் அதெல்லாம் பார்க்கலாம் இருக்கேன் அப்படினா அட்ரஸ் வந்து எக்ஸாக்ட் தாராளமா வரலாம். ஏடிஎம் கே ஆபீஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல ராயப்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இல்லைன்னா வந்து விசன் மீடியான்னு போட்டிங்கன்னா வைங்களேன் உங்களுக்கு டைரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவோம். இங்கேயே இந்த இடத்துலேயே வந்து இறக்கி விட்டுருவோம், நீங்கள் டைரெக்டாக வந்துடலாம். தெரியலனா கூட உங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம்ல ஜி. ஆமாம், காண்டாக்ட் பண்ணலாம், நாங்கள் லொக்கேஷன் அனுப்பி விட்டுருவேன். இதுக்கு மேலே ஏதாவது டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ ஜி. தேங்க்யூ.